ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நான் உங்களுக்காக 12 வகையான சாண்ட்விச் செஞ்சு காமிக்க போகிறேன். சப்போஸ் நீங்கள் ஏதாவது ஒரு சாண்ட்விச் மட்டும் பர்டிகுலராக பார்க்கணும் அப்படின்னா, நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டைம் ஸ்டாம்ப் கொடுத்துருக்கேன். அதில் வந்து நீங்கள் எந்த சாண்ட்விச் வேணுமோ அந்த சாண்ட்விச்சை வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் மொபைல் யூஸராக இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்டில் வந்து நான் டைம் ஸ்டாம்ப் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பன்னீர் சாண்ட்விச் பார்க்கலாம். இதுக்கு ஒரு 200 கிராம் பன்னீரை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாதி பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். கிரீன் கலர் கேப்சிகம், எல்லோ கலர் கேப்சிகம் ரெண்டும் சேர்ந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன். அடுத்தது இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கேரட் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கலாம், ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது ஒரு 2 பிரெட் எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே ஒரு சீஸ் ஸ்லைஸை வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்டஃபிங்கை வச்சிடலாம். நம்ம இன்னொரு ப்ரெட்டில் கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு இது மேலே வச்சிடலாம். இங்கே ஒரு தோசைக்கல்லில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. சாண்ட்விச்சை இது மேலே வச்சுக்கோங்க, லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ப்ரெட்டுக்கு மேலேயும் நம்ம கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாம். சீஸ் ஸ்லைஸ் இல்லை அப்படின்னா சீஸ் ப்ரெட் இருந்தாலும் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா சீஸ் கியூப் இருந்ததுனாலும் துருவி சேர்த்துக்கோங்க. ரெண்டு சைடும் ஒரு 30 செகண்ட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம சீஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி தூவி கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நான் இதை கட் பண்ணுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போது நம்மளோட பன்னீர் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம சாக்லேட் சாண்ட்விச் பண்ணலாம். இதுக்கு 2 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்துக்கோங்க. மேலே வந்து சாக்லேட் ஸ்ப்ரெட் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சாக்லேட் ஸ்ப்ரெட் இல்லை அப்படின்னா டார்க் சாக்லேட்டை வந்து பொடியாக நறுக்கி இது மேலே சேர்த்துக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம கொஞ்சமாக நட்ஸு சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பாதாம் கொஞ்சம், முந்திரி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இதுக்கு மேலே நம்ம கொஞ்சமாக சீஸ் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம இந்த ப்ரெட்டை மூடி வச்சிடலாம். நான் வந்து இன்றைக்கி கிரில்லில் பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட கிரில் இருந்துச்சு அப்படின்னா கிரில்லில் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படின்னா தோசைக்கல்லையே டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரெண்டு சைட்லேயும் பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளோட சாக்லேட் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே கொஞ்சமாக டெக்கரேஷனுக்காக சாக்லேட் சாஸ் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக நட்ஸு தூவிக்கோங்க, பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். சாண்ட்விச்சை கட் பண்ணுறதுக்கு எப்பயுமே இந்த மாதிரி செரேட்டட் நைஃப் யூஸ் பண்ணிக்கோங்க, ஈஸியாக கட் பண்ணிடலாம். அடுத்தது நம்ம சீஸ் கார்ன் சாண்ட்விச் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1/4 கப் அளவுக்கு ஸ்வீட் கார்ன் எடுத்துக்கோங்க. இது கூடவே 1/4 பகுதி அளவுக்கு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கேப்சிகம் சேர்த்துக்கலாம், கொத்தமல்லி இலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/8 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே நம்ம மயனைஸ் சேர்த்துக்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளேவர்டு மயனைஸ், உங்களுக்கு வந்து பிளெயின் மயனைஸ் வேணுன்னாலும் பிளெயினாக சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது பிரெட் ஸ்லைசஸ் எடுத்துக்கோங்க, சாஸ் அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பீட்ஸா சாஸ் அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலே நம்ம ஒரு சீஸ் ஸ்லைஸ் வச்சுக்கலாம். மேலே கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்டஃபிங்கை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த ப்ரெட்டை எடுத்து மூடிடலாம். இந்த ப்ரெட்டில் ரெண்டு சைட்லேயும் பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த சாண்ட்விச்சை அவனில் செஞ்சு காமிக்கிறேன். இதுக்கு வந்து அவனை நான் கிரில் மோடில் வச்சுக்கிறேன். இப்போ இந்த சாண்ட்விச்சை உள்ளே வச்சுட்டு 4-5 நிமிஷம் கிரில் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை வெளியில் எடுத்துட்டு இன்னொரு சைடு திருப்பி வச்சு திரும்பவும் அவனில் வச்சு 4-5 நிமிஷம் கிரில் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட சீஸ் கார்ன் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம ஆம்லெட் சாண்ட்விச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு முட்டையை நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. இது கூட நம்ம பாதி அளவுக்கு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 பிஞ்ச் அளவுக்கு மிளகுத்தூள், அதே அளவுக்கு நம்ம மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க, கொத்தமல்லி இலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஆம்லெட் ரவுண்டாக வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரெட்டை ஒரு மூடியை வச்சு ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ண இந்த பகுதியை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம தோசைக்கல்லை வச்சுட்டு இந்த ரவுண்டுக்குள்ளார நம்ம ஆம்லெட் ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம பிரெட் ஸ்லைசஸில் சாஸ் அப்ளை பண்ணிக்கலாம். சாஸ் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஆம்லெட்டை இது மேலே வச்சுருங்க. இப்போ வந்து இதுக்கு மேலே கொஞ்சமாக சீஸ் சேர்த்துக்கலாம். இந்த ப்ரெட்டை வந்து மூடி வச்சுருங்க. நம்ம ரெண்டு பக்கமும் பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட ஆம்லெட் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு.
அடுத்தது வெஜிடபிள் சாண்ட்விச். இதுக்கு வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கேப்சிகம், 1/4 கப் துருவின கேரட்டு, 1/2 அளவுக்கு பெரிய வெங்காயம், 1 தக்காளி, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, இது கூடவே 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம பிரெட் ஸ்லைசஸில் க்ரீன் சட்னி அப்ளை பண்ணிக்கலாம். க்ரீன் சட்னி எப்படி பண்ணுறதுன்ற வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், அதுக்கான லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்டஃபிங்கை சேர்த்துடலாம். இப்போ வந்து ப்ரெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை க்ரில் பண்ணி எடுத்துக்கலாம். சாண்ட்விச் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் சாண்ட்விச் ப்ரெட் யூஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா அது வந்து ஹார்டாக இருக்கிறதுனால நமக்கு ஸ்டஃப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நார்மலான மில்க் ப்ரெட் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால நம்ம ஸ்டஃப் பண்ணுறதுக்குள்ளே அது வந்து பிஞ்சு போயிடும். இப்போ நம்மளோட வெஜிடபிள் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம பர்கர் சாண்ட்விச் பார்க்கலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம வெஜிடபிள் பேட்டிஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு 1/2 அளவுக்கு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா சாஃப்டான பிறகு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இஞ்சி பூண்டு வாசனை போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதில் 1 கேரட்டு, 10 பீன்ஸை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பச்சை பட்டாணி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா, இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ்லாம் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். நான் ஏற்கனவே 4 சின்ன சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் நீக்கி எடுத்திருக்கேன், இதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். கேரட் பீன்ஸ் எல்லாம் நல்லா வெந்த பிறகு நம்ம மசிச்சு வச்சுருந்த உருளைக்கிழங்கத்தில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்மளோட வெஜிடபிள்ஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம ஒரு பவுலில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் கரைச்சிடலாம். இந்த அளவுக்கு கொஞ்சம் தின்னான பட்டராக ரெடி பண்ணிக்கோங்க. வெஜிடபிள்ஸ் நல்லா ஆறின பிறகு நம்ம இதை ரவுண்ட் பண்ணி கட்லெட் ஷேப்க்கு எடுத்துக்கலாம். அடுத்தது இதை நம்ம மைதாமாவில் டிப் பண்ணி எடுத்துகிட்டு பிரெட் க்ரம்ஸில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்மளோட பேட்டிஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம தோசைக்கல்லில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இந்த பேட்டிஸை அது மேலே வச்சுக்கோங்க. மேலே கொஞ்சமாக எண்ணெய் தூவி ரெண்டு பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதை வந்து நீங்கள் எண்ணெயில் போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம ப்ரெட்டை ரவுண்ட் ஷேப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து தேவைன்னா இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஃபுல் ப்ரெட்டை அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கட் பண்ண ப்ரெட்டில் நம்ம கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள் பேட்டிஸ் மேலே வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம நீளமாக நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துடலாம். நல்லா நீள நீளமாக நறுக்கின முட்டைக்கோஸு, நீள நீளமாக நறுக்கின கேப்சிகம் ஆட் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சமாக மயனேஸ் சேர்த்துட்டு இந்த ப்ரெட்டை வச்சு நல்லா மூடிடுங்க. இந்த பர்கர் சாண்ட்விட்சை வந்து நீங்கள் அப்படியாகவும் சாப்பிட்லாம், டோஸ்ட் பண்ணியும் சாப்பிட்டுக்கலாம். அடுத்தது நம்ம எக் மசால் சாண்ட்விச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் 4 முட்டையை வேக வச்சு எடுத்திருக்கேன். இதே அந்த மாதிரி 2 கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம மசால் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு அதில் 3 பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு நிமிஷம் நல்லா வதங்கின பிறகு அதில் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். மூடி வச்சு வேக வச்சிங்கன்னா நமக்கு வெங்காயம் வந்து சீக்கிரமாக சாஃப்டாயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா சாஃப்டாயிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா கலந்துடலாம். வெங்காயம் இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஆன பிறகு நம்ம இதில் 1/8 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துடலாம். இதை வந்து நல்லா மசாலா வாசனை போகிற வரைக்கும் 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இந்த மசாலா வந்து நம்ம பிரெட் மேலே போட்டுடலாம். இதுக்கு மேலே நம்ம வேக வச்சுருந்த முட்டையை சேர்த்துக்கோங்க. நம்ம இன்னொரு ப்ரெட்லேயும் இந்த மசாலா அப்ளை பண்ணிவிட்டு இந்த ப்ரெட்டை வந்து மூடி வச்சிடலாம். இப்போ வந்து இந்த ப்ரெட்டில் மேலேயும் கீழேயும் பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம கிரில் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட எக் மசால் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம தயிரை யூஸ் பண்ணி எப்படி சாண்ட்விச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1/2 கப் கெட்டியான தயிர் எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு துணியில் போட்டு அதில் உள்ள தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துக்கோங்க. இது கூட நம்ம 2 டேபிள்ஸ்பூன் மயனைஸ் சேர்த்துக்கலாம், 1/2 கப் முட்டைக்கோஸு, 1 கேரட்டு, கொஞ்சமாக கேப்சிகம், இது எல்லாத்தையும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா கலந்துக்கலாம்.
இப்போ நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம பிரெட் மேலே போட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த பிரெட்டை மூடிடலாம். அவ்வளோதான், இதை வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோன்னா நம்மளோட தயிர் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது மஷ்ரூம் சாண்ட்விச். இதுக்கு வந்து வானலியில் 1 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆன பிறகு அதில் பாதி பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா சாஃப்டான பிறகு அதில் கொஞ்சமாக கேப்சிகம் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி க்ரீன் கலர் ரெட் கலர் சேர்த்துருக்கேன். கேப்சிகம் வந்து 1-2 நிமிஷம் வதக்கிட்டு நம்ம இதில் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வந்து நம்ம இதில் 100 கிராம் மஷ்ரூமை நறுக்கி சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம இதுக்கு 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கிளறிடலாம். காளானில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வத்துற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்மளோட மஷ்ரூம் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம 2 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்துக்கலாம். அதில் டொமேட்டோ சாஸ் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம சீஸ் ஸ்லைஸ் வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் மசாலாவை மேலே வச்சுக்கோங்க. மேலே உங்களுக்கு வேணும்னா சீஸ் வந்து கொஞ்சமாக துருவி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை கவர் பண்ணிவிட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு சீஸ் பிடிக்காது அப்படின்னா சீஸ் போடாமலே இந்த மஷ்ரூம் மசாலாவை மட்டும் வச்சு நீங்கள் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட மஷ்ரூம் சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம உருளைக்கிழங்கு சாண்ட்விச் பார்க்கலாம். உருளைக்கிழங்கு சாண்ட்விச் பண்ணுறதுக்கு நான் 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கை வேக வச்சு தோல் நீக்கி எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதில் 1 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியை நறுக்கி சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா, 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/2 டீஸ்பூன் உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பிரெட் எடுத்துக்கலாம். அதில் வந்து க்ரீன் சட்னி அப்ளை பண்ணிக்கோங்க. இன்னும் 2 பிரெட்டில் வந்துட்டு நான் மயோனைஸ் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இதுக்கு மேலே நம்ம பொட்டேட்டோவை வந்து ஸ்டஃப் பண்ணிக்கலாம். 1 சாண்ட்விச்சில் சீஸ் போடாமலும் 1 சாண்ட்விச்சில் வந்து சீஸ் போட்டும் சேரேன். இப்போ நம்ம இதை கிரில் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட 2 வகையான பொட்டேட்டோ சாண்ட்விச்சும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பீட்ஸா சாண்ட்விச். இதுக்கு வந்து நான் 4 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன். இந்த பிரெட் ஸ்லைசஸ் மேலே பீட்ஸா சாஸ் அப்ளை பண்ணிக்கலாம். மேலே கொஞ்சமாக மொசரெல்லா சீஸ் போட்டுக்கோங்க. இதுக்கு மேலே டாப்பிங்ஸ்க்கு நான் வந்து கேப்சிகம் போடுறேன். ரெட்டு, க்ரீன், எல்லோ 3 வகையான கேப்சிகமும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எது கிடைக்குதோ அந்த கேப்சிகம் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக நம்ம ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கலாம். ஸ்வீட் கார்னை வந்து நீங்கள் வேக வச்சும் சேர்த்துக்கலாம், அப்படியேவும் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக அப்படியே தான் சேர்க்குறேன். இதுக்கு மேலே நான் கொஞ்சமாக ஆலிவ்ஸ் சேர்த்துக்கிறேன். மேலே கொஞ்சமாக மொசரெல்லா சீஸ் போட்டுக்கோங்க. நம்ம இந்த பிரெட் ஸ்லைசஸ்லேயும் டொமேட்டோ சாஸ் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு மேலே கொஞ்சமாக இட்டாலியன் சீசனிங் தூவிக்கலாம். இப்போ இது மேலே இந்த பிரெட்டை கவர் பண்ணிக்கோங்க. மேலே பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம 2 சைடும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பீட்ஸா சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக நம்ம பார்க்க போகிறது கிளப் சாண்ட்விச். இதுக்கு வந்து நான் பன்னீரை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து கிரில் பண்ணி எடுத்துக்கலாம். உங்ககிட்ட கிரிடில் இல்லை அப்படின்னா தோசைக்கல்லை போட்டு டோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு தோசை பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். மேலே கொஞ்சமாக பெப்பரும் சால்ட்டும் போட்டுக்கோங்க. இதை வந்து திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், முட்டை நல்லா வெந்துடுச்சு. நான் ஏற்கனவே பிரெட்டை வந்து கிரில் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கு மேலே நம்ம கிரில் பண்ணி வச்சுருந்த பன்னீரை சேர்த்துக்கலாம். மேலே கொஞ்சமாக சால்ட்டும் பெப்பரும் போட்டுக்கோங்க. இதுக்கு மேலே நான் 2 ஸ்லைஸ் டொமேட்டோவை வந்து வச்சுக்கிறேன். ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை வச்சுக்கோங்க. கேப்சிகம் வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே ஒரு பிரெட் வச்சுட்டு நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருந்த ஆம்லெட்டை இதுக்கு மேலே வச்சிடலாம். மேலே வந்து கொஞ்சமாக நீள நீளமாக நறுக்கின முட்டைக்கோசை வந்து வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே 1 ஸ்லைஸ் தக்காளி வச்சுக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லியில் வச்சுட்டு இதையும் பிரெட்டை வச்சு மூடிடுறேன். இப்போ நான் இதை கட் பண்ணிக்கிறேன். இந்த எல்லா சாண்ட்விச்சையும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து எந்த சாண்ட்விச் பிடிச்சிருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.